வெல்கம் டு சர்வம் ஜுவல்லரி இன்றைக்கி ஆக்டர் அம்மா அவங்களுக்கு தான் நான் அதை செய்ய போகிறேன் மெட்டீரியல் என்னென்னு பார்த்துர்லாம் கியர் லாக் பேக் ஃபினிஷ் கோல்டு பீட் மகாலெஷ்மி பெண்டன்ட் கியர் ஒயர் கோல்டு டியூப் எடுத்து வச்சுருக்கோம் வாங்க எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம் கியர் ஒயர் வந்து நாலு வெட்டி வச்சுருக்கேன் நான் ஒரு பக்கத்துக்கு ரெண்டு லைன் சொல்லிவிட்டு நாலு வெட்டி வச்சுருக்கேன் பெண்டன்ட் எடுத்துக்குங்க பெண்டன்ட் வந்து ரொம்பவே வெயிட்டாக இருக்குது அதனால் நம்ம எப்படி போட போகிறோம்னா கியர் ஒயரை ஃபஸ்ட்டு உள்ளே தள்ளி அதை சென்டர் பண்ணிப்போம் இப்படி நிற்க வச்சுக்கலாம் அப்போ தான் வந்து நமக்கு வெயிட் தாங்கும் அது இந்த ரெண்டு மூணையும் ஒன்றா வச்சு வீடு போட ஆரம்பிச்சிடலாம் ஃபஸ்ட்டு வந்து கோல்டு டியூபை நம்ம போட ஆரம்பிச்சிடலாம் ஃபஸ்ட்டு ஒரு ரெண்டு போட்டுக்கலாம் போட்டுட்டு கோல்டு பீடை நம்ம இனி கண்டினியூ பண்ணலாம் ஃபுல்லாக ஃபுல்லாக போட்டு முடித்தாச்சு லாஸ்ட் அதே மாதிரி ரெண்டு டியூப் போட்டிருக்கோம் நம்ம சேம் இதே தான் அடுத்த லைன்னும் நான் எப்படி போடணுன்றதை உங்களுக்கு சொல்லிடுறேன் பெண்டன்ட் எடுத்துக்கோங்க அதுக்கு பக்கத்தில் இன்னொரு லைன் நம்ம போட போகிறோம் அதே மாதிரி தான் ஒயரை சென்டர் பண்ணிக்கோங்க மாதிரி பண்ணிவிட்டு நம்ம பீடு போட ஆரம்பிச்சிடலாம் ஒய வந்து சென்டர் பண்ணிவிட்டு நம்ம சேம் இதில் என்ன பீட் போட்டோமோ அதே தான் நம்ம அடுத்த லைன்லேயும் போட போகிறோம் ரெண்டு லைன் நம்ம போட்டு முடிச்சிருக்கோம் அதே மாதிரி இந்த இடையில வர்ற பீடுங்களில் நீங்கள் ஒரு சக்கரி போட்டிங்கன்னா கூட அழகாக இருக்கும் இதே மாதிரி நம்ம மறுபக்கத்தை கோத்துடலாம் ரெண்டு பக்கம் கோத்து முடித்தாச்சு இவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க இப்போ நம்ம வந்து பேக் ஃபினிஷ் பண்ணிடலாம் ஒரு மூணு கியர் லாக் நம்ம போட்டுக்கலாம் கொஞ்சம் பெரிய சைஸ் கியர் லாக்காக போடுங்க ஏன்னா நாலாக வரும் மடிக்கும் போது நமக்கு போட்டுட்டு பேக் ஃபினிஷ் எடுத்து ஃபினிஷ் பண்ணிவிடுங்க எப்போதும் பண்ணுற மாதிரி தான் ரொட்டேட் பண்ணி கியர் லாக்குள்ளே கியர் ஒயரை தள்ளி விடுங்க தள்ளி விட்டிங்கன்னா அது மாதிரி நம்மளுக்கு வெளியில் வந்துடும் அதை இழுத்துக்குங்க நல்லா நெருக்கம் வந்துடும் நமக்கு இது போல் நெருக்கத்துக்கு வந்துடும் நீங்கள் அதுக்கப்புறமா என்ன பண்ணுங்கள் இந்த கியர் லாக்கை ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு இந்த மீதி இருக்கிறத நம்ம கட் பண்ணி உள்ளே தள்ளி விட்டுறலாம் பாருங்கள் எப்படி ஃபினிஷ் பண்ணியிருக்கேன்னு நல்லா வந்து கட் பண்ணி விட்டு உள்ளே சொருகி விடணும் இல்லைனா அது கழுத்தில் குத்தும் அழகாக ஃபினிஷ் பண்ணியிருக்கேன் பாருங்கள் மீதி இருக்கிற இந்த மூணையும் நம்ம ஃபினிஷ் பண்ணிடலாம் செஞ்சு முடித்தாச்சு ரொம்பவே நல்லா இருக்கு பாருங்கள் பேக் ஃபினிஷில் கேப்புங்க இருக்கு பாருங்கள் அந்த ஹோல்ஸ்லாம் நம்ம என்ன பண்ணலாம் ஒரு லோரி மாதிரி போட்டு விடலாம் அழகாக இருக்கும் ஹெட் பின் எடுத்துக்கோங்க ஒரு கோல்டு பீட் போட்டு கட் பண்ணி விட்டு வளைச்சிக்கலாம் நம்ம வளைச்சி இதில் வந்து நீங்கள் கனெக்ட் பண்ணி விட்டுருங்க விட்டிங்கன்னா இது மாதிரி அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு ஃபுல்லாக போட்டிருக்கோம் பாருங்கள் ரொம்பவே அழகாக இருக்கு பாருங்க இதில் வந்து நம்ம ரோப்பை கனெக்ட் பண்ணி விட்டுற வேண்டியதான் செயின் முடிஞ்சுது நம்ம அழகாக செஞ்சு முடித்தாச்சு அம்மா வந்து அவங்க ரொம்ப டாலாக இருப்பாங்க அதனால் எப்பயுமே அவங்க லாங் தான் போடுவாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்